அன்பு நேயர்களே, வணக்கம். ரொம்ப நாட்களுக்கு முன்னாலே இது நடந்தது. ஸ்ரீரங்கத்தில் ஒரு பரம பாகவதர் இருந்தார். அவருக்கு பகவானிடத்தில் ரொம்ப பக்தி. இந்த மகா விசுவாசம் அப்படி என்று சொல்வார்கள். அந்த விசுவாசம் உள்ளவர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை, பகவான் தன்னை கைவிட மாட்டான். அவன் ஏதாவது பிரச்சனை கொடுத்தாலும் கூட ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான், நல்லதுக்குத்தான் கொடுக்குறான் என்கிற நம்பிக்கை அவருக்கு வலுவாக இருந்ததால் அவர் எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. அவரிடத்துல ஓரளவு காசு பணமெல்லாம் இருந்தது. எந்த கைங்கரியம் போய் யார் நின்னாலும் சரி, டக்குன்னு எடுத்து தன்னுடைய செல்வத்தின் ஒரு பகுதியை அதற்கு தயங்குவதற்கு தருவதற்கு தயங்கவே மாட்டார். பற்பல திவிதேச கைங்கரியத்துக்கு அவருடைய பணம் உதவியது. அதில் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு முறை வந்து திருக்கண்ணபுரம், அந்த கைங்கரியத்துக்காக அவரிடத்துல சில பேர் சென்றார்கள். அவர் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு வரவேற்றார். அவர்களிடத்தில் அவர் சொன்னார், என்னுடைய செல்வம் பகவானுடைய கைங்கரியத்துக்கும் பாகவத கைங்கரியத்துக்கும் உதவும் என்றால் அதை விட பெருமை என்ன இருக்க முடியும், அதை விட என்னுடைய செல்வத்துக்கு என்ன பெருமை இருக்க முடியும். ஏந்த பெரும் செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நொற்றார்களே அப்படின்ட்டு தான் ஆழ்வார் பாடுறார். எனக்கு செல்வம் கொடுத்ததே இந்த திருப்பணிகளுக்கும் பாகவதர்களுக்கும் உதவுவதற்காகத்தான் அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் சொன்னார். அப்பொழுது அவரிடத்துல இந்த நன்கொடையாக வாங்க போனவங்க கவனித்தாங்க, பெரிய ஒரு வீடு அது. அதில் வந்து ஒரு அம்மையார், அவர் வேளா வேலைக்கு வந்து ஏதோ தழுகை செய்வதை விட்டு போய்விடுவார். இவர் அந்த உணவை சாப்பிடுவார். எப்போயாவது முடிஞ்சால் பக்கத்தில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போவார். இல்லாவிட்டால் அப்படியே உட்கார்ந்து பகவத்கீதை, மகாபாரதம், ஏதாவது ஒன்று அந்த விஷயத்தை போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார். ரொம்ப முக்கியமாக தேவையில்லாத டிவி நிகழ்ச்சியெல்லாம் அவர் வந்து பார்க்க மாட்டார். அவரின் நிம்மதிக்கு அதுவும் ஒரு காரணம். இந்த நன்கொடை வாங்க போகிறவங்க இதெல்லாம் கவனிக்கிறாங்க, என்ன இவர் இவ்வளோ பெரிய வீடு தனியாக இருக்கிறாரு, அதுவும் வயதான காலத்தில், ஒரு 85 வயசு, தனியாக இருக்கிறாரே, ஏதாவது ஒரு கஷ்டம்னா என்ன பண்ணுவார், ஏதாவது உடம்புக்கு ஆகல, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும் வரணுன்னாலும் துணைக்கு யாரும் இல்லையே, அந்த அம்மா மட்டும்தானே சமைச்சிட்டு போகிறாங்க, வேறு யாரும் இல்லையே அப்படின்ட்டு அவர்கிட்டயே கேட்டுட்டாங்க, என்ன சுவாமி இப்படி தனியாக இருக்கிறீங்க. அவர் கலகலன்னு சிரிக்கிறார். ஒரு விதத்தில் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், என்னுடைய மனைவி அவங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க காலம் ஆயிட்டாங்க, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல வசதியோடு இருக்கிறாங்க, ஆனால் இங்கே கிடையாது, எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. எப்போதாவது ஒரு தரம் வருவாங்க, சில நாட்கள் தங்கி போவாங்க. அவங்க வாழ்க்கை அவங்களுக்குரியது, எனக்காக இந்த கிழவனுக்காக அவங்க இங்கேயே இருக்கணும், எல்லா வேலையும் விட்டுட்டு இங்கேயே இருக்கணும், எப்படி நான் எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படின்ட்டு அவர் இடத்துல அவர் விளக்கமெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, என்ன இந்த வயசான காலத்தில் இவர் இப்படி தனியாக இருக்கிறாரு. அந்த உணர்வு தான் அவரிடத்துல வந்து இந்த நன்கொடை வாங்க போகிறாங்க இல்லையே அவங்களுக்கு இருந்தது. அவரிடத்துல கேட்டுட்டாங்க. அப்போ அந்த பெரியவர் அவர்களை தன்னுடைய படுக்கை அறைக்கு அழைத்து போனார். அப்பொழுது இந்த பாருங்க, நான் வந்து யாரும் இல்லாமல் இருக்கிறேன், இந்த வயசான காலத்தில் தனியாக இருக்கிறேன், ஒரு வைத்தியம் ஒரு நோய் நொடினா யார் கூட இருப்பாங்க அப்படின்ட்டு தானே நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. இந்த பாருங்க, என்னோட 24 மணி நேரம் ஒருத்தவர் கூடவே இருக்கார், என்னை விட்டு பிரியாமல் இருக்கிறார். இந்த போனவங்களுக்கு வந்து ஆச்சரியம், என்ன இவருடைய மனைவி இறந்து விட்டார், பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய்விட்டாங்க அப்படின்ட்டு தானே சொன்னாரு, இப்போ எல்லாருமே எனக்கு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு, இது என்ன முரண்பாடு அப்படி என்று கருதி அவரிடத்துல கேட்டபோது, நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது, யார் எனக்கு துணைன்னு தானே கருதுறீங்க, இதோ இவன்தான் எனக்கு துணை அப்படின்ட்டு கையை காட்டுறார். அந்த கையை காட்டுற இடத்துல பார்த்த பொழுது ஒரு அற்புதமான ஒரு கண்ணனுடைய படம் அங்கே மாட்டப்பட்டிருந்தது. போனவர்களுக்கு ஒரு பக்கம் வியப்பு, இன்னொரு பக்கம் தயக்கம். இவருடைய தயக்கத்தை புரிந்து கொண்ட அந்த பெரியவர் கேட்டார், நீங்கள் என்ன இந்த கண்ணனை வந்து எனக்கு துணையாக இருப்பான்னு நம்பலையா, இப்படியே கேட்குறார் அவர். இது படம் ஆச்சு, இந்த படம் எப்படி எனக்கு துணை அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா. அவர் சொல்கிறார், இதை பாருங்கள், நீங்கள் கண்ணனை கண்ணனாக பார்க்கவில்லை போல இருக்குது, வெறும் படமாக தான் பார்க்குறீங்க போல இருக்குது, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பாருங்கள், ஆனால் இவன் எப்பொழுதும்
என் கூடவே இருக்கிறான். நான் தளர்ந்து போனால் என்னோடு வந்து பேசுகிறான். சில நேரங்களே எனக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ஏதாவது ஒரு ரூபத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். எனக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இந்த வயசான காலத்தில் அவன் பாதுகாப்பாக இருக்கிறான். இந்த பாருங்க, எனக்கு பிள்ளைகள் மனைவி போயிட்டாங்க, பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, இப்போ எந்தெந்த உறவெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நினச்ச உறவோ அந்த உறவெல்லாம் இப்போ என்கிட்ட இல்லை. ஆனால் இவன் பாருங்கள், என்னை விட்டு எங்கேயும் போகிறேன்னு சொல்கிறது கிடையாது, என் கூடவே இருக்கிறான். 24 மணி நேரமும் என் கூட இருக்கிறான். அவன் இருக்கிற அந்த உற்சாகத்தில் தான் நானே இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல சொல்ல இவர்களுக்கே வெக்கமாக போயிடுச்சு. நம்ம ஒரு படம் கூட போய் எப்படி காப்பாற்றுன்னு நினைக்கிறோம், அவர் படம்னுட்டே நினைக்கல, சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மா கூடவே இருக்கிறார். அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை, இதுக்கு பேர் ட்ரஸ்ட், விஸ்வாசம்னு சொல்லுவாங்க. பகவானிடத்திலே மகா விஸ்வாசம் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அவன் காப்பாற்றுவான். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன இப்போ வந்து ஹிரணியனெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ராவணன்களெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்கே ராமனும் காணோம், கண்ணனும் காணோம், நரசிம்மரும் காணோமேன்னு நினைப்பாங்க. அதுக்கு ஒரு பெரியவர் பதில் சொன்னார், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இங்கே 1000 ராவணர்கள் இருக்கிறார்கள், 1000 ஹிரண்யாட்சர்கள் இருக்கிறார்கள், அப்புறம் 1000 கம்ச அசுரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பிரகலாதன் இல்லையே, அவன் என்ன பிரகலாதனுக்காக, அந்த பிரகலாதனுடைய வாக்குக்காக தான் வந்தான், அந்த பிரகலாதன் தானே நம்பினான் என்னை காப்பாற்றுவான்ட்டு. எங்கும் புலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என அங்கே அப்பொழுதே அவன் வியத்தோயின்றிய அப்படின்ட்டுலாம் ஆழ்வார் பாசுறோம். அந்த நம்பிக்கை இல்லாட்டி அங்கே இருந்தபடியே எல்லாம் காப்பாற்றிருக்கலாமே. இது கண்ணதாசன் ரொம்ப அற்புதமாக ஒரு பாட்டு எழுதினார் ஒரு படத்தில். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான், உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. அந்த பெரியவர் நிருபாதிக உறவாக நினைக்கிறார் கண்ணனை. நிருபாதிகம்னா என்னைக்கு இருக்கக்கூடிய உறவு, அந்த நிருபாதிக உறவாக இந்த பெருமாளை கருதுகிறார். ஒரு படமாக கருதல, அந்த நம்பிக்கை தான் அவருக்கு வாழ்வில் மிகப்பெரிய பலத்தை தருகிறது, எத்தகைய சிக்கலிலிருந்தும் அவரை விடுவிக்கிறது என்பது முக்காலமும் உண்மை.